ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மூணே பொருட்களை வச்சு எவ்வளோ ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ண போகிற ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் நிலக்கடலை, அரை கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் தண்ணி. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நிலக்கடலையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கடலையை எடுத்து லைட்டாக அமுத்துனீங்கன்னா அந்த தோல் வந்துடணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா எல்லாமே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் உள்ள எல்லா தோலையும் நம்ம நீக்கிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி ஒரு பவுடர் பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கோங்க. கண்டினியூஸாக அரைச்சிடக்கூடாது, அப்போனா அந்த கடலையில் உள்ள எண்ணெய் வெளியே விட்டுரும். அதனால் லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து இதை பாகு ரெடி பண்ண போகிறோம். அரை கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் அந்த தண்ணியில் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு கம்பி பதம் கிட்ட வரணும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த நிலக்கடலை பவுடர், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த சர்க்கரையில் அந்த பவுடர் எல்லாம் நல்லா கரையணும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூஸாக அதை கிண்டிகிட்டே இருங்க. நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கையில் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு வந்து அந்த நம்மளோட பேனில் ஒட்டாமல் தனியாக செப்பரேட் ஆகி வரும். இது அப்படி நல்லா பிரிஞ்சு வர்ற நேரத்தில் இது சரியான பதம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை லட்டாக பிடிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் அந்த மாவு கொஞ்சம் டைட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இப்படி உருண்டையாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக லட்டு மாதிரி வந்துடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, நல்ல ஆரோக்கியமான ரெசிபி. இந்த மாதிரி புது புது ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சுய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.